காதும் கண்ணும் கேட்கிற காதும் காண்கிற கண்ணும் ஆகிய இவ் இரண்டையும் கர்த்தர் உண்டாக்கினார். நீதிமொழிகள் 20:12. இந்த வசனம் நம்மை ஆச்சரியப்பட வைப்பதுடன் நம் உள்ளத்தில் 1000 கேள்விகளை எழுப்புகிறது. கேட்கிற காதையும் காண்கிற கண்களையும் மாத்திரமா கர்த்தர் சிருஷ்டித்தார்? சரீரத்தில் உள்ள அத்தனை உறுப்புகளையும் அவர்தான் சிருஷ்டித்தார். ஆனால் சாலமன் ஞானி அதிலே விசேஷமாக காதுகளையும் கண்களையும் குறிப்பிடுகிறார். வெறும் காதும் கண்ணும் இருந்தால் மட்டும் போதாது, அது கேட்கிற காதாய் காண்கிற கண்ணாய் இருக்க வேண்டும். சங்கீதக்காரர் காதை உண்டாக்கினவர் கேளாரோ, கண்ணை உருவாக்கினவர் காணாரோ என்று கேட்கிறார். சங்கீதம் 94:9. கர்த்தருக்கு கேட்கும் காதுகளும் காண்கிற கண்களும் உண்டு. அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. அவருடைய கண்கள் திறந்தவைகளாகவும் செவிகள் கேட்கிறவைகளாகவும் இருக்கின்றன. நம்முடைய சரீரத்திலேயே இருக்கும் உறுப்புகளிலே கண்கள் விசேஷமானவை. இருதயத்தின் ஜன்னல் கண்கள்தான். ஒவ்வொரு நிமிடமும் ஆயிரக்கணக்கான காட்சிகள் கண்களின் மூலமாக மனிதருடைய மூளைக்கு செல்கின்றன. சில பாவத்தை தூண்டுவன, சில பரிசுத்தத்தை கொண்டு வருவன. கண்களின் வழியாகத்தான் இச்சைகள் உள்ளத்திற்குள் செல்லுகின்றன என்பதால் கண்களின் இச்சைகளை குறித்து நீங்கள் ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும். இயேசு சொன்னார், உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினார், அதை பிடுங்கி எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கில். உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும். மத்தேயு 5:29. அதே நேரம் உங்கள் கண்களை உலக இச்சைகளுக்கு விலக்கி அவற்றை கல்வாரிக்கு நேராய் எடுக்கும் போது கர்த்தருடைய அன்பின் ஆழத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். எனக்கு ஒத்தாசி வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்றார் தாவீது. சங்கீதம் 121:1. யார் யார் தங்கள் கண்களை ஏறெடுத்து வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தார்களோ அவர்களெல்லாம் கொள்ளிவாய் சர்ப்பங்களின் கடியிலிருந்து தப்பி பிழைத்தார்கள். வேதம் சொல்கிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. சங்கீதம் 34:5. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கென்று மனக்கண்களையும் கொடுக்கிறார். அதுதான் ஆவிக்குரிய கண்கள், உள்ளான மனுஷனில் இருக்கும் உன்னதமான கண்கள். தாவீதுக்கு உலக பிரகாரமான கண்கள் திறந்திருந்த போதிலும் ஆவிக்குரிய கண்களினால் வேதத்தின் வெளிப்பாடுகளை அறிந்து கொள்ள விரும்பினார். அவர், உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்திருளும் என்று ஜெபித்தார். சங்கீதம் 119:18. எபேசு சபை மக்களுக்காக அப்போஸ்தலனாகி பவுல் ஜெபிப்பதை பாருங்கள். தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். எபேசியர் 1:19. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் பிரகாசமுள்ள மனக்கண்களை உங்களுக்கு தந்தருள்வாராக.